to start this new lesson, I would like to thank few people. Barrel V, thanks for commenting on my pronoun video. And next one is Thirumurugan has commented in twice in my subject and predicate video. Thanks for commenting, and I replied him. And thank you, please share with your friends. Thank you, Thirumurugan. Thirumurugan again commented on my another video. Thanks for commenting on my pronoun video. Hello my dear students, welcome to my YouTube channel China Fish Spells. இன்னைக்கு வந்து ஒரு புது கிராமர் லெசன் இன்னைக்கு வந்து நாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற லெசன் நம்பர் வந்து லெசன் நம்பர் 7. ஓகேவா? லெசன் நம்பர் 6 என்னன்னா, லெசன் நம்பர் 6 வந்து ஒரு ப்ரோனவுன். ஓகேவா? லெசன் நம்பர் 6 நீங்க பார்க்கலன்னா முதல்ல போய் அது பாருங்க. அது பார்த்ததா வந்து இன்னைக்கு பார்க்க போற லெசன் இட்டு வந்து புரியும் உங்களுக்கு. ஓகேவா? ப்ரோனவுன் வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். முதல்ல போய் அந்த வீடியோ பாருங்க. அந்த பார்த்ததா வந்து இது புரியும். ஏன்னா ப்ரோனவுன் வந்து இட்டு இட்டு இந்த இட்டு இருக்கு இல்லையா, இந்த இட்டு வந்து ப்ரொனவுன்ல தான் வரும். ஆனா வந்து நான் அதுல வந்து நடத்தல. ஏன்னா இது ஒரு பெரிய கான்செப்ட். இதுக்கு வந்து 10 கான்செப்ட் இருக்கு. அந்த 10 கான்செப்டும் உங்களுக்கு ஈஸியா புரியணும். அதுக்காக வந்து நான் ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக். ஓகேவா? இன்னைக்கு லெசன் வந்து ஆரம்பிக்கலாம். பாருங்க, கவனிங்க. முதல்ல வந்து இட்டுனா என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். இட்டு வந்து ஒரு ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இட்டு எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து இட்டோட மீனிங் என்ன அது பாத்துக்கலாம். இட்டோட மீனிங் என்னன்னா இது. ஓகேவா? இது வந்து இட்டோட மீனிங். இட்டோட மீனிங் என்ன? இது. ஓகேவா? இப்போ வந்து இட்டு எங்க எங்க யூஸ் பண்ணலாம், வேர் வி கேன் யூஸ் இட்டு. டைம், நேரத்து, நேரம் சொல்லும் போது டைம் யூஸ் பண்ணலாம். டே, நாள் சொல்லும் போது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மந்த், மந்த் சொல்லும் போது யூஸ் பண்ணலாம். மந்த்னா எந்த மாதம் சொல்லும் போது இட்டு யூஸ் பண்ணலாம். வருஷம், எந்த வருஷம், 2020 அப்படின்னு சொல்றது இல்லையா, அந்த வருஷம் சொல்லும் போது யூஸ் பண்ணலாம். சீசன், வெதர், ஓகேவா? காலம் சொல்லும் போது டைம் இட்டு வந்து யூஸ் பண்ணலாம். இந்தந்த சிச்சுவேஷன்ஸ்ல வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து முதல்ல வந்து நாங்க என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா டே அண்ட் டேட். ஓகேவா? டே அண்ட் டேட் வந்து நாங்க வந்து முதல்ல பார்க்க போறோம். டே அண்ட் டேட்டோட எக்ஸாம்பிள் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். இட் இருக்கு இல்லையா, இது இட்டு வந்து ரெண்டு இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் எ இன்ட்ரோடக்டரி. ஓகேவா? ஆஸ் எ இன்ட்ரோடக்டரி வா யூஸ் பண்ணுவாங்க. இன்ட்ரோடக்டரி வா நான் என்னன்னு சொல்றேன், கவனிங்க. எக்ஸாம்பிள் வரும்போது அப்படியே கரெக்டா சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ நாங்க பார்க்க போறது எல்லாமே வந்து இட்டு. இட்டுனா இன்ட்ரோடக்டரியா பார்க்க போறோம். இன்ட்ரோடக்டரினா என்ன முதல்ல பாத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். டே அண்ட் டேட்டோட எக்ஸாம்பிள் ஒரு பார்க்கலாம். இட் இஸ் ஃப்ரைடே. இன்னைக்கு ஃப்ரைடே. ஓகேவா? இன்னைக்கு வந்து ஃப்ரைடே இருக்கு. இன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்னு சொல்றது இல்லையா, இது வந்து பிரசன்ட். இன்னைக்கு ஃப்ரைடே. இப்போ இன்னைக்கு ஃப்ரைடே, இட் இஸ் ஃப்ரைடே டுடே அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இல்லையா. ஃப்ரைடே டுடே இஸ் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஓகேவா? டுடே ஃப்ரைடே இஸ் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ப்ரெசன்ட்ல சொல்லும் போது கிராமட்டிக்கலா வந்து அதுக்கு சென்டென்ஸ் வந்து இன்கம்ப்ளீட் ஆயிடும். சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்காக, சென்டென்ஸ்ல வந்து ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கறதுக்காக, ஓகேவா, இட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த யூஸுக்கு தான் வந்து இன்ட்ரோடக்டரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? கவனிச்சிங்களா? டே இல்லைனா டேட்டு. ஓகேவா? நாள் சொல்றதுக்காக இல்லைனா டேட் சொல்றதுக்காக வந்து இட்டு யூஸ் பண்ணுவாங்க. அது இன்ட்ரோடக்டரியா யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்னு வந்து இந்த சென்டென்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து இட்டு போட்டு அஸ் எ இன்ட்ரோடக்டரியா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அதுல வந்து மீனிங்கே இருக்காது. இட்டோட மீனிங்கே அதுல வந்து இருக்காது. ஆனா வந்து நாங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணோம். இதுதான் வந்து ப்ராப்பர் கிராமர். ஓகேவா? இப்படி சொன்னாதான் வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும் இங்கிலீஷ்ல. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இட் வாஸ் ஃப்ரைடே. ஓகேவா? சனிக்கிழமை இருந்தது. ஓகேவா? பாஸ்ட் டென்ஸ். அன்னைக்கு வந்து சனிக்கிழமை இருந்தது. இருந்தது பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுச்சா? ஓகேவா? பாஸ்ட் டென்ஸ். இட் வாஸ் சாட்டர்டே. இட் வாஸ் சாட்டர்டே. அப்போ வந்து சனிக்கிழமை இருந்தது. பாஸ்ட் டென்ஸ். வாஸ்னா பாஸ்ட் டென்ஸ். ஓகே? இப்போ வந்து இட் வாஸ் 1920 February 20. ஓகேவா? இது கூட வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. டேட் அண்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து டேட்டுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன்.
இட் வாஸ் 1920 ஓகேவா. அப்போ வந்து பிப்ரவரி 20 வந்து இருந்துச்சு ஓகேவா. இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கேன் ஏன்னா வாஸ் இருக்கு. இப்போ வந்து திருப்பி ஒரு ப்ரெசன்ட் பார்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து 8 மார்ச் ஓகேவா. இன்னைக்கு என்ன தேதி? 8 மார்ச் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த சென்டென்ஸ்ல. இன்னைக்கு 8 மார்ச். இப்போ கவனிங்க, இட்டு இன்னைக்கு 8 மார்ச். இங்கே வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. ப்ரெசென்ட்ல வந்து நான் சொல்லிட்டேன், ஆனாலும் வந்து இங்கிலீஷ்ல சொல்லும் போது வந்து சென்டென்ஸ் வந்து இன்கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்காக நாங்க என்ன ஆட் பண்ணுவோம், இட்டு ஆஸ் ஏ இன்ட்ரோடக்டரி ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து ப்ரெசென்ட்ல சென்டென்ஸ் இருக்கிறதுனால வந்து ஈஸி யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. கிராமட்டிக்கலா வந்து கரெக்டா பண்றதுக்காக ஈஸி வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, இட் இஸ் தி 8th of March டுடே. இந்த 8 மார்ச் இருக்கு இல்லையா, இன்னைக்கு 8 மார்ச். இந்த மாதிரி கூட எழுதலாம் ஓகேவா. டுடே மார்ச் 8 அப்படின்னு வந்து, இன்னைக்கு மார்ச் 8ஆம் தேதி ஓகேவா. இட் இஸ் தி 8th of March டுடே. இதுதான் வந்து டேட் அண்ட் டைம். எப்பவுமே வந்து டேட்டும் டைமும் சொல்லும் போது வந்து இங்கிலீஷ்ல நாங்க வந்து இட்டு ஆட் பண்ணோம். என்ன ஆட் பண்ணோம்? இட்டு ஆட் பண்ணோம். ஏன்னா இது சொன்னாதான், ஆஸ் அ இன்ட்ரோடக்டரி ஆட் பண்ணாதான் வந்து அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதனால வந்து ஆட் பண்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் டாபிக், நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா காலம். இங்கிலீஷ்ல வந்து காலம் ஓகேவா. காலம் சொல்லும் போது வந்து இங்கிலீஷ்ல வந்து இட் யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன எக்ஸாம்பிள் மூலமா வந்து தெரிஞ்சுக்கலாம். இட் வாஸ் ஸ்ப்ரிங் ஓகேவா, வசந்த காலம் இருந்தது ஓகேவா. இது வசந்த காலம் இருந்தது, பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தது ஓகேவா. அப்போ வந்து வசந்த காலம் இருந்தது, அப்போ வந்து வசந்த காலம் இருந்தது, பாஸ்ட் டென்ஸ்ல. இது ஸ்ப்ரிங். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க வசந்த காலம்க்கு? ஸ்ப்ரிங் ஓகேவா. காலம்னா சீசன் ஓகேவா. இப்போ கவனிங்க, நெக்ஸ்ட் வந்து இட் வாஸ் ஆட்டம். ஆட்டம்னா இலையுதிர் காலம். காலம் இலையுதிர் காலம் இருந்தது ஓகேவா. இது இருந்தது, இருந்தது நான் சொல்றது வந்து பாஸ்ட் டென்ஸ். இருக்குன்னா ப்ரெசன்ட் ஆயிடும் ஓகேவா. இருக்குன்னா ப்ரெசன்ட் ஆயிடும். இருந்தது வந்து பாஸ்ட் டென்ஸ். இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து இது ஆயிடும், ஃபியூச்சர் ஆயிடும் ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் மூலமா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இட் இஸ் வெரி கோல்ட் டுடே. இன்னைக்கு வந்து ரொம்ப குளிரா இருக்குது, இருக்குது இருக்கு ஓகேவா. இன்னைக்கு வந்து ரொம்ப குளிரா இருக்கு. இருக்கு சொன்னேன் இல்லையா, இது வந்து ப்ரெசன்ட். இன்னைக்கு ரொம்ப, வெரினா வெரே, வெரினா ரொம்ப, கோல்டு டுடே, இன்னைக்கு ரொம்ப குளிரா இருக்குது, ப்ரெசன்ட். இருக்கு, சாரி சாரி, இருக்கு. இட் இஸ் வெரி கோல்ட் டுடே. இன்னைக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப குளிரா இருக்குது, இருக்கு. இது வந்து ப்ரெசன்ட். இப்போ இட் இஸ் ரெய்னிங், மேலே பெஞ்சிட்டு இருக்கு ஓகேவா. இது வந்து ப்ரெசன்ட், இருக்கு ஓகே. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இட் இஸ் ஹெய்லிங் ஓகேவா. இட் இஸ் ஹெய்லிங் என்னன்னா ஆலங்கட்டி ஓகேவா. ஆலங்கட்டி இருக்குது இல்லையா, அது ஆலங்கட்டி பெய்ந்தா அது வந்து இட் இஸ் ஹேலிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே. இட் இஸ் ஹேலிங். எப்போ ஆலங்கட்டி வந்து மழை, ஆலங்கட்டியோட மழை வந்துச்சுன்னா அந்த டைம்ல வந்து ஹேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இட் இஸ் ஸ்னோயிங். ஸ்னோயிங் என்னன்னா பனிமூட்டம் இருக்கு ஓகேவா. பனிமூட்டம் வந்து, பனிமூட்டம் வந்து பெய்ட்டு இருக்கு ஓகேவா. பனிமூட்டம் பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ வந்து இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஐஎன்ஜி போட்டிருக்கேன். ஸ்னோவுக்கு ஹெயிலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஸ்னோனா வந்து கொஞ்சம் கொஞ்சம் அழிந்தது விழும் ஓகேவா, சின்ன சின்னது வந்து விழும். ஆனால் ஹெயிலிங்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும், கட்டி கட்டியாக இருக்கும் ஓகேவா. இப்போ வந்து கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஆலங்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து சின்னது சிறுந்தா இருந்துச்சுன்னா ஸ்னோயிங் சொல்லுவாங்க. ஹெய்லிங் எப்போ சொல்லுவாங்க? ஆலங்கட்டி வந்து பெருசு பெருசா இருந்துச்சுன்னா, கட்டி கட்டியா இருந்துச்சுன்னா, சின்னதா இருந்துச்சுன்னா ஸ்னோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து மழை பெய்ஞ்ச மாதிரி வந்து பெய்யணும் அந்த டைம்ல வந்து ஹெய்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்னோயிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே. இப்போ வந்து
இங்க எல்லாமே வந்து இட்ட வந்து ஆஸ் எ இன்ட்ரோடக்டரியா யூஸ் பண்ணுது. இது எல்லாமே வந்து தமிழ்ல சொல்லலாம், ஆனா இது இட்டு யூஸ் பண்ணி தான் வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும். அதுதான் வந்து இன்ட்ரோடக்டரி, அதுதான் வந்து கிராமர் ரூல், அந்த மாதிரி தான் வந்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ அதுக்கு இன்னைக்கு நெக்ஸ்ட் வந்து இட் வாஸ் கிளவுடி. இட் வாஸ் கிளவுடினா மெகமுட்டம், மெக மெகமுட்டம் இருந்தது. ஓகேவா, மெகமுட்டம் இருந்தது. ஓகேவா, இருந்தது இது எனக்கு எதுக்காக சொன்னேன், இங்க வந்து பாஸ்ட் டென்ஸ் இருக்கு, அதனால வந்து மெகமுட்டம் இருந்தது அப்படின்னு வந்து நான் சொன்னேன். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு, எக்ஸாம்பிள் என்ன, டெல்லிங் தி டைம். ஓகேவா, நேரம் சொல்லும் போது, நேரம் சொல்லும் போது கூட, நேரம் சொல்லும் போது கூட இட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இட்டு எப்படி யூஸ் பண்ணுவாங்க அது வந்து பாத்துக்கலாம். ஓகே, தி ஃபாலோயிங் ஆர் சம் எக்ஸ்பிரஷன்ஸ், தி ஃபாலோயிங் ஆர் சம் எக்ஸ்பிரஷன்ஸ் தட் ஆர் யூஸ்ட் டு டெல் தி டைம். இப்போ கீழே வந்து கொஞ்சம் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த சென்டென்ஸ் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க, டைம் சொல்றதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு முதல்ல பார்த்துக்கலாம். அந்த எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல வந்து மூணு பாயிண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, என்ன பாயிண்ட், மூணு பாயிண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எப்பவுமே யாருக்கிட்டாவது டைம் கேட்டீங்கன்னா கூட சரி, டைம் வந்து நீயே வந்து சொன்ன, நீங்களே வந்து சொன்னா கூட சரி, அந்த டைம்ல வந்து இந்த மூணு பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து மைண்ட்ல இருக்கணும். அப்போதான் வந்து டைம் சொல்றது வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்துக்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. இது ஆஃப்டர் பாஸ்ட், டைம் சொல்லும் போது ஆஃப்டர் இல்லைன்னா பாஸ்ட் யூஸ் பண்ணா அந்த நிமிஷம் இருக்கு இல்லையா, மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஓகேவா, அது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் வந்து மீனிங் வரும். ஓகேவா, மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டட், அந்த நிமிஷம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து மீனிங் வரும். ஆஃப்டரும் பாஸ்டும் யூஸ் பண்ணா எப்போ எந்த எந்த சென்டென்ஸ்ல எந்த இதுல வந்து வரும்னு நான் சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து டூ, டூனா மினிட்ஸ் நாட் கம்ப்ளீட்டட், அந்த நிமிஷம் வந்து கம்ப்ளீட் ஆகலைனா அப்போ வந்து டூ யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஆஃப்டரோ பாஸ்டோ யூஸ் பண்ணுவாங்க, கம்ப்ளீட் ஆகலைன்னா டூ யூஸ் பண்ணுவாங்க, டிஓ டூ. ஓகேவா, மினிட்ஸ் நாட் கம்ப்ளீட்டட், அந்த நிமிஷம் வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு வந்து மினிட்ஸோ டூவோ யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலைன்னா டூ யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கவனிங்க, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, சாரி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மூணாவது பாயிண்ட். ரெண்டு பாயிண்ட் சொன்னேன், ஆஃப்டரோ ஆஃப்டர் பாஸ் வந்துச்சுன்னா நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு, டூ இருந்துன்னா டூ யூஸ் பண்ணாங்கன்னா கம்ப்ளீட் ஆகலைன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ மூணாவது பாயிண்ட் என்னன்னா, சம்டைம் மினிட்ஸ் வேர்ட் நாட் கம்பல்சரி டு மென்ஷன். சில சில டைம் சில சுச்சுவேஷன்ல வந்து மினிட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க வந்து மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம் வேர்டு, இல்லைன்னா வந்து விட்டுடலாம். ஓகே, அது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ போகலாம். இப்போ யாராவது வந்து உங்களுக்கு கேட்டாங்கன்னா வாட் டைம் இஸ் இட், இங்கே கூட வந்து இட்டு யூஸ் ஆயிருக்கு. கவனிங்களா, இங்கே கூட வந்து இட்டு யூஸ் ஆயிருக்கு. இட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிராமரு. இங்கிலீஷ் சொல்லும்போது, இங்கிலீஷ் பேசும்போது எப்போ நிறைய இடத்துல வந்து இட்டு யூஸ் ஆகும். ஓகேவா, இது வந்து டெய்லி லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து இட்டு வந்து யூஸ் பண்ணணும். டைம் வந்து சொல்வீங்க, அந்த டைமில் வந்து இட்டு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், கவனிங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். முதல்ல வந்து இட்ஸ் 7 o'clock, 7 மணி ஆயிடுச்சு. ஓகேவா, 7 மணி அப்படின்னு சொல்றது இல்லையா, இட்ஸ் 7 o'clock அப்படின்னு வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும். இங்க கீழே பாருங்க, இப்படி கூட சொல்லலாம், இட் இஸ் 7 AM RPM. ஓகேவா, காலையில் இருந்துச்சுன்னா ஏஎம், ஈவினிங் அப்புறமா இருந்துச்சுன்னா பிஎம். ஓகேவா, ஈவினிங் நைட்டு டைம்ல வந்து 7 இருந்துச்சுன்னா பிஎம் அப்படின்னு சொல்லணும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கமா போட்டிருக்கேன். ஓகேவா, கமா போட்டா வந்து கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இட் இஸ்க்கு பதிலாக வந்து இட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இப்படி கூட சொல்லலாம், இப்படி கூட எது சொல்லலாம். ஓகேவா, ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தான். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, 12 மணி, 12 மணிக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் 12 o'clock. இப்போ வந்து 12 மணி ஆயிடுச்சு, 12 மணி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இட்ஸ் 12 o'clock வந்து இப்படி கூட சொல்லலாம், மத்தியானமாக இருந்துச்சுன்னா இட்ஸ் நூன் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தியானம் வந்து 12 மணி இருந்துச்சுன்னா இட்ஸ் நூன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதே வந்து நைட் இருந்துச்சுன்னா இட்ஸ்
மிட்நைட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா 3:10. ஓகேவா? 3:10க்கு வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க? இட் இஸ் 10 minutes after 3. ஓகேவா? 3 மணி ஆனதுக்கு அப்புறமா வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? 3 மணி ஆனதுக்கு அப்புறமா வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனதுக்கு அப்புறமா ஓகேவா 3:10. ஓகேவா? 3 மணி ஆனதுக்கு அப்புறமா வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து அப்புறமாக்காக தான் வந்து நான் ஆஃப்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல சொன்னேன் 3 பாயிண்ட் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் டைம் சொல்லும் போது அப்படின்னு வந்து முதல்ல வந்து ஆஃப்டர் சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து பாஸ்ட் சொன்னேன். ஓகேவா? இட் இஸ் 10 minutes after 3. 10 நிமிஷம் ஆயிடுச்சு என்ன, அதுக்கப்புறமா 3 மணி ஆனதுக்கு அப்புறம் வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு, அதான் வந்து இதுல சொல்றாங்க. அதே சென்டென்ஸ்க்கு வந்து அதே 12 மணிக்கு சாரி அதே வந்து 3:10க்கு வந்து இந்த மாதிரி கூட சொல்லலாம். ஓகேவா? இட்ஸ் 10 minutes past 3. 3 மணி ஆனதுக்கு அப்புறமா வந்து 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து 10 நிமிஷம், 3 மணி ஆனதுக்கு அப்புறம் வந்து 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி கூட சொல்லலாம், மினிட்ஸ் மென்ஷன் பண்ணணும்னு வந்து கம்பல்சரி கிடையாது, நீங்க இல்லாத கூட சொல்லலாம். இட்ஸ் 3:10. ஓகேவா? 3:10, 3:10 அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். டைம் என்ன, நேரம் என்னன்னா 3:10 அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஓகேவா? இந்த 3 டைப்ஸ்ல வந்து சென்டென்ஸ் வந்து சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா 4:50க்கு வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க? இட்ஸ் 10 minutes to 5. ஓகேவா? 5 மணி ஆகுறதுக்கு வந்து 10 நிமிஷம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? 10 நிமிஷம் இருக்கு. ஓகேவா? இருக்கு. அது அதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணேன், இன்னும் வந்து 5 மணி ஆகல, ஆகிறதுக்காக வந்து 10 நிமிஷம் இருக்கு, இருக்கிறதுனால வந்து நான் 2 யூஸ் பண்ணேன். இட்ஸ் 10 minutes to 5. ஓகேவா? இன்னும் வந்து 5 மணி ஆகல, 10 நிமிஷம் இருக்கு, இருக்குக்காக நான் என்ன யூஸ் பண்ணேன், 2 யூஸ் பண்ணேன். இட் இஸ் 4:50. இப்போ வந்து 4:50. டைம் என்னப்பா, நேரம் என்னன்னா இப்போ வந்து 4:50. இது வந்து ப்ரெசன்ட்ல. ஓகேவா? இட் இஸ் 4:50. இப்போ வந்து 4:50 இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இட்ஸ் 10 to 5. 10 நிமிஷம் இருக்கு எதுக்கு, 5 மணி ஆகுறதுக்கு. ஓகேவா? மினிட்ஸ் மென்ஷன் பண்ணணும்னு வந்து அவசியம் கிடையாது, இந்த மாதிரி கூட எழுதலாம். இட்ஸ் 10 to 5, இந்த மாதிரி கூட டைம் சொல்லலாம். ஓகே? 6:30க்கு வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? 6:30. ஓகேவா? என்ன, 6:30. இட்ஸ் 6:30. ஹாஃப்னா வந்து 30 நிமிஷம், 30 நிமிஷம் வந்து ஹாஃப் இங்கிலீஷ்ல வந்து சொல்லுவாங்க. 6:30. 6 ஆனதுக்கு அப்புறமா வந்து பாஸ்ட்னா 6 ஆயிடுச்சு, 6 ஆகி 30 நிமிஷம் ஆகுது, 30 நிமிஷத்துக்கு வந்து ஹாஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? 6:30. இட்ஸ் 6:30. ஏற்கனவே சொன்னேன் இதுக்கமா வந்து கான்ட்ராக்ஷன், இப்படி கூட எழுதலாம், இட் இஸ் அப்படின்னு கூட எழுதலாம். இட் இஸ் 6:30. 6:30 இப்போ டைம் என்னன்னா 6:30 அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஓகேவா? இட் இஸ் 6:30. அப்படியும் இல்லைனா இந்த மாதிரி கூட சொல்லலாம், இட்ஸ் 6:30. ஓகேவா? 30 நிமிஷம் ஆயிடுச்சு எதுக்கு, 6 ஆனதுக்கு அப்புறமா வந்து 30 நிமிஷம் ஆயிடுச்சு, 6:30. 6 ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து 30 நிமிஷம் ஆயிடுச்சு, இதுக்கு வந்து ஹாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. 30 நிமிஷத்துக்கு வந்து ஹாஃப் அப்படின்னு வந்து இங்கிலீஷ்ல வந்து டைமுக்கு மட்டும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா 15. ஓகேவா? 9:15. 9:15. ஓகேவா? 9:15 டைம் அப்படின்னு வந்து தமிழ்ல. இப்போ இங்கிலீஷ்ல வந்து இதுக்கு வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் 9:15. 9:15னா நீங்க வந்து தப்பா யோசிக்காதீங்க, குவார்டர் வந்து அந்த குவார்டர் வேற இந்த குவார்டர் வேற. ஓகேவா? சும்மா தமாஷுக்கு சொன்னேன், கவனிங்க. அந்த குவார்டர் வேற இந்த குவார்டர் வேற. இங்க வந்து இட்ஸ் 9:15 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? இட்ஸ் ஏ வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு வந்து உங்க இஷ்டம், நீங்க வந்து சொல்லலாம் இல்லைனா சொல்லலாம கூட விடலாம். ஓகேவா? இட்ஸ் 9:15 அப்படின்னு கூட சொல்லலாம். 9 ஆனதுக்கு அப்புறம் வந்து 15 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷத்துக்கு வந்து நம்ம இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவாங்க, டைம்ல குவார்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, புரிஞ்சுதா? இட்ஸ் ஏ கூட சொல்லலாம் இல்லைனா இட்ஸ் குவார்டர் கூட சொல்லலாம், இட்ஸ் ஏ குவார்டர் கூட சொல்லலாம். பாஸ்ட்னா ஆயிடுச்சு, எப்போ ஆயிடுச்சு, 9 நிமிஷம், 9 நிமிஷம்
ஒன்பது நிமிஷம் ஆயிடுச்சு, ஒன்பது 15 நிமிஷம் ஆயிடுச்சு, 9 ஐ ஓகேவா, 9 ஐ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே இட்ஸ் 9:15, இட்ஸ் 9:15, 9:15 டைம் என்னப்பா, 9:15 இது வந்து நார்மலாக சொல்றது ஓகேவா, இட்ஸ் 9:15 இந்த மாதிரி கூட சொல்லலாம், இந்த மாதிரி கூட சொல்லலாம். இப்போ இட் இஸ் குவார்ட்டர் ஆஃப்டர் 9 ஓகேவா, 15 நிமிஷம் ஆயிடுச்சு, எதுக்கு 9 ஐ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, இட் இஸ் குவார்ட்டர் ஆஃப்டர் 9 ஐ ஓகேவா, ஐ 9 ஐ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, இதுக்கு வந்து ஆஃப்டர் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா பாஸ்ட். 9 ஐ 15 நிமிஷம் வந்து ஆயிடுச்சு. ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், 10:45, 10:45 இதுக்கு வந்து டைம் எப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, இட்ஸ் குவார்டர் டு 11 ஓகேவா, 11 என்னது 11 11 அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது, 11 ஓகேவா, என்ன 11. இப்போ வந்து 11 டைமுக்கு வந்து இன்னும் குவார்டர், குவார்டர்னா 15 மினிட்ஸ் வந்து பாக்கி இருக்கு ஓகேவா, 11:30 ஆனதுக்கு, 11 ஆகுறதுக்காக வந்து இன்னும் வந்து 15 மினிட்ஸ் பேலன்ஸாக இருக்கு ஓகேவா, 11 ஆகுறதுக்காக வந்து இன்னும் வந்து 15 நிமிஷம் பாக்கியா இருக்கு, அந்த டைம்ல வந்து குவார்டர் 2:11 இன்னும் ஆகல ஓகேவா, 11 வந்து இன்னும் ஆகல, அதுக்காக என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னா 2 யூஸ் பண்ணிருக்கேன் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாப்பீங்க, இந்த மாதிரி கூட சொல்லலாம், இட்ஸ் 10:45 ஓகேவா, 10:45 இந்த மாதிரி கூட வந்து டைம் சொல்லலாம். இதுவும் இல்லைனா இந்த மாதிரி கூட சொல்லலாம், இட் இஸ் குவார்டர் டு 11 இட் இஸ் ஓகேவா, கான்ட்ராக்ஷன் இல்லாமல் கூட வந்து சொல்லலாம், இட் இஸ் குவார்டர் டு 11 இன்னும் வந்து 15 நிமிஷம் இருக்கு எதுக்காக இருக்கு, 11 o'clock வந்து ஆகிறதுக்காக இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, 8:35 ஓகேவா, 8:35 இட்ஸ் 8:35 இட். இப்போ வந்து 8:35 வந்து எப்படி சொல்லுவாங்க, 8:35 வந்து தமிழ் இங்கிலீஷில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் 8:35 கூட வந்து சொல்லுவாங்க. இந்த இங்கே வந்து ஹைஃபன் நீங்கள் வச்சா வைக்கலாம் இல்லைன்னா கூட விடலாம், உங்கள் இஷ்டம் அது ஓகேவா. இப்போ வந்து இட்ஸ் 8:35 அப்படியும் இல்லைன்னா இந்த மாதிரி கூட சொல்லலாம், மினிட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம், இட்ஸ் 25 மினிட்ஸ் டு 9 ஓகேவா, 2 வந்து இங்கே ஆட் பண்ணணும் ஓகே, 2 வந்து இங்கே ஆட் பண்ணணும். தெரியுதா உங்களுக்கு, TO2 வந்து எழுதிருக்கேன், அதை வந்து ஃபோல்ட் பண்ணதுனால வந்து உங்களுக்கு தெரியல ஓகேவா, இட்ஸ் 25 மினிட்ஸ் டு 9 9 ஆகிறதுக்காக வந்து 25 நிமிஷம் பாக்கியா இருக்கு, இதுதான் வந்து நான் சொல்ல வரேன் ஓகேவா. இந்த மாதிரி கூட சொல்லலாம், இந்த மாதிரி கூட சொல்லலாம், வந்து ரெண்டு விதமா சொல்லலாம் டைம், எதுக்கு 8:35 வந்து இந்த ரெண்டு விதமா வந்து சொல்லலாம், அது வந்து நீங்க கமெண்ட்ல எழுதி அனுப்புங்க ஓகே. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாக்குறதுக்கு முன்னாடி வந்து இது வரைக்கும் பார்த்தது வந்து இட் வந்து ஆஸ் ஏ இன்ட்ரோடக்டரியா பார்த்தோம், இப்போ வந்து ஒரு ப்ரொனௌனா பார்க்க போறோம் ஓகேவா. இன்ட்ரோடக்டரினா வந்து சப்ஜெக்ட் இருக்காது, நாங்க வந்து இட் வந்து ஆஸ் ஏ சப்ஜெக்டா வந்து ஆட் பண்ணி சொல்லுவோம், அப்போதான் வந்து சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஓகேவா. இப்போ வந்து ஆஸ் ஏ ப்ரொனௌனா பார்க்க போறோம் ஓகே, கவனிங்க, இட் இஸ் யூஸ் ஃபார் நான் லிவிங் திங்ஸ் ஓகேவா. இட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, உயிரே இல்லாத இருக்கிற பொருளுக்கு வந்து இட் யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா லிவிங் அனிமல்ஸ், உயிர் இருக்கிறது வந்து மிருகம் இருக்கு இல்லையா, உயிர் இருக்கிறது மிருகங்கள் எல்லாம் வந்து அனிமல்ஸா, லிவிங் அனிமல்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணுவாங்க, உயிர் இருக்கிற மிருகங்கள் கூட வந்து இட் யூஸ் பண்ணுவாங்க, அப்படியும் இல்லைன்னா ஆப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. இப்போ பாருங்க, ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன், லிவிங் அனிமல்ஸ், நான் லிவிங் திங்ஸ்க்கு வந்து எப்படி எப்படி எல்லாம் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பார்க்கலான்னு பார்க்கலாம் ஓகே. வந்து இப்போ பார்க்கறது வந்து கான்செப்ட் நம்பர் 4 ஓகேவா, இதுக்கு முன்னாடி வந்து 3 கான்செப்ட் பார்த்தோம், இப்போ வந்து கான்செப்ட் நம்பர் 4 பார்க்கலாம். இட் இஸ் சார்ஜர், இது வந்து சார்ஜர், இது சார்ஜர், இது ப்ரெசண்டில் சொல்கிறதுனா இட் இஸ் சார்ஜர் ஓகேவா. இட் இஸ் மை வாட்ச், இது வந்து என்னோட வாட்ச்,
இங்க மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ப்ரொனௌனா பொசசிவ் ப்ரொனௌன். எப்படி பொசசிவ் ப்ரொனௌன், பொசசிவ் ப்ரொனௌனா என்ன உங்களுக்கு தெரியலன்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொனௌன் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோல போய் ப்ரொனௌன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மை பொசசிவ் ப்ரொனௌன் வந்து ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இட் இஸ் ஸ்பெக்ஸ், இது வந்து கண்ணாடி. ஓகேவா, இது கண்ணாடி. நான் என்ன சொன்னேன், இட் வந்து மீனிங் என்ன வரும், இது அப்படின்னு வந்து மீனிங் வரும். ஓகேவா, இட் இஸ் ஸ்பெக்ஸ், இது கண்ணாடி. இட் இஸ் மை வாட்ச், இது என்னோட வாட்ச். இட் இஸ் சார்ஜர், இது வந்து சார்ஜர். ஓகேவா, புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். கான்செப்ட், கான்செப்ட் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம். கான்செப்ட் நம்பர் ஃபைவ் என்னன்னா அனிமல்ஸ்க்கு வந்து இட் எப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஹாவ் லவ் பேர்ட்ஸ், என்கிட்ட வந்து என் கிட்ட லவ் பேர்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, இட் இஸ் வெரி கியூட், அது எப்படி இருக்கு, ரொம்ப கியூட்டா இருக்கு. ஓகேவா, ரொம்ப கியூட்டா இருக்கு. இப்போ வந்து முதல்ல வந்து நான் காமன் நவுன் யூஸ் பண்ணேன். ஓகேவா, சாரி, காமன் நவுன் யூஸ் பண்ணேன், லவ் பேர்ட்ஸ். ஓகேவா, இது வந்து காம்பவுண்ட் நவுன் வந்து, இது என்னது, காம்பவுண்ட் நவுன், காம்பவுண்ட் நவுன் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன், இட் யூஸ் பண்ணேன். ஓகேவா, இதுதான் வந்து ப்ரொனவுன். இட் இஸ் வெரி கியூட், அதை பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், அதுதான் வந்து இட் இஸ் வெரி கியூட். ஓகேவா, ப்ரொனவுன் வந்து இங்கே யூஸ் பண்ணேன், இட்டு ஆஸ் எ ப்ரொனவுனா. இப்போ பாருங்க, மை ஃப்ரெண்ட் ஹேஸ் எ டாக், இங்கே கூட வந்து காமன் நவுன் இருக்குது. என்னோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஒரு டாக் இருந்தது. ஓகேவா, ஒரு டாக் இருக்கு அவங்ககிட்ட வந்து, ஒரு டாக் இருக்கு, ஒரு வந்து நாய் இருக்குது. என்னோட ஃப்ரெண்டு கிட்ட, என் நண்பர்கிட்ட ஒரு நாய் இருக்குது. இட் இஸ் பார்க் எலாட், அது வந்து கொழுது. ஓகேவா, அதிகமாக கொழுது. இட் இஸ் பார்க் எலாட், லாட்னா அதிகமாக, அதிகமாக கொழுது. ஓகே, புரிஞ்சுதா? இதுதான் வந்து அனிமல்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன், உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தெரியலனா என்னோட நவுன் வீடியோல வந்து நான் சொல்லியிருக்கேன் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்னன்னு. அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்க. ஓகேவா, அது சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்றேன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வந்து நான் சும்மா வந்து ஒரு பேசிக்கா சொல்லிடுறேன். இப்போ அது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்னன்னா தொட முடியாது, பார்க்க முடியாது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்லுவாங்க. இந்த வீடியோல இருக்கிற ஏதாவது கான்செப்ட் உங்களுக்கு புரியலனா, இல்லை என்னோட ஏதாவது எந்த வீடியோல இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரியலனா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வந்து சாப்டர்ஸ் கொடுத்துருப்பேன், வீடியோ சாப்டர்ஸ். அந்த டைம்ல வந்து, அந்த டைம்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ, இந்த வீடியோ வந்து டைரக்டா வந்து அந்த கான்செப்டுக்கு வந்து கரெக்டா போயிடும். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டைப்ஸ் ஆஃப் நவுன் வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோக்குள்ளே போங்க. டிஸ்கிரைப் நவுன் வீடியோ பண்ணியிருக்கேன், நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோக்கு கீழே போங்க. டிஸ்கிரைப் நவுனில் எந்த நவுன் உங்களுக்கு தெரியல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு டைம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து இங்கே இந்த இடத்துல வந்து போயிடும். ஓகேவா, இது மட்டும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பார்க்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்ன சொன்னேன், டச் பண்ண முடியாது, பார்க்க முடியாது, ஆனால் ஃபீல் பண்ணலாம், அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இட் இஸ் ட்ரெண்ட் நவுன், ட்ரெண்ட்னா இப்போ என்ன ஓடிட்டு இருக்கு, ட்ரெண்டு. ஓகேவா, இது வந்து நவுன், ட்ரெண்ட் வந்து ஒரு நவுன். இட் இஸ் நவுன், இப்போ இது, இப்போ வந்து என்ன ஓடிட்டு இருக்கு, இப்போ என்ன ஓடிட்டு இருக்கு. இங்கே வந்து ஆஸ் எ கான்ட்ரடிக்ட், சாரி, ஆஸ் எ இன்ட்ரோடக்டரி, ஆஸ் எ இன்ட்ரோடக்டரியா வந்து இட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, இது. ஓகேவா, இட் இஸ் ஃபிக்ஷன், இது வந்து ஒரு ஃபிக்ஷன், இது ஃபிக்ஷன், இது வந்து ஃபிக்ஷன், இது ப்ரெசன்ட்ல இருக்கு. ஃபிக்ஷன்னா என்ன, கற்பனை கதை, அதுதான் வந்து ஃபிக்ஷன். யார் யார் பி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஈஸியா புரியும் ஃபிக்ஷன்னா என்னன்னு. ஓகே, கற்பனை கதைக்கு தான் வந்து ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இட் இஸ் தி பியூட்டி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜோட பியூட்டி என்னன்னா, இட் இஸ் தி பியூட்டி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். பியூட்டி வந்து தொட முடியாது. ஓகேவா, இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகே, இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன், ஃபிக்ஷன் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன், ட்ரெண்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இதுக்கெல்லாம் வந்து தொட முடியாது, அப்படி தொடர்ந்து அப்படி தொட முடியும்னா வந்து பார்க்க முடியாது, இதெல்லாம் ஃபீல் பண்ணலாம், ஏதாவது வந்து ஒன்று இருக்கும். ஓகேவா, ஃபைவ் சென்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஏதாவது வந்து இருக்காது, அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இது வந்து கிளியரா பார்க்கணும்னா என்னோட வீடியோ பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், நவுன் வீடியோ, டிஸ்கிரைப் நவுன். ஓகே, இட் இஸ் தி பியூட்டி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இப்போ வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜோட பியூட்டி என்னன்னா,
ஒரே ஒரு வார்த்தை இட்டு, இதுக்கு வந்து பல மீனிங் இருக்கும், ரெண்டு மூணு மீனிங் இருக்கும். அதுதான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜோட பியூட்டி, அதுதான் வந்து நாங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து ஒன் பை ஒன்னால் நான் சொல்லிட்டு வரேன். இப்போ வந்து என்ன சொல்றேன்னா, கான்செப்ட் நம்பர் 6 சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி கூட வந்து 5 கான்செப்ட் சொன்னேன். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு மீனிங் வரும். அதுதான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜோட பியூட்டி. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. டைம் இஸ் டு ரெடி. ஓகேவா? ரெடி ஆனதுக்காக வந்து டைம் ஆயிடுச்சு, ரெடி ஆகிறது நேரம் வந்து வந்துருச்சு. ஓகேவா? அதுதான் வந்து டைம். டைம் கான்செப்டில் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இட் இஸ் டைம் டு ரெடி. தயாராகிற நேரம் வந்து வந்துருச்சு, அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த நேரத்தில் வந்து நீங்கள் தயாராக இருக்கணும், இந்த மாதிரி கூட சொல்லலாம். ஓகேவா? இருக்கணும், ஆகலை, இன்னும் ஆக போகுது. ஓகேவா? நீ தயார் ஆகலை, இன்னும் ஆகணும். அந்த டைமில் வந்து இட் இஸ் டைம் டு ரெடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த நேரத்தில், இந்த நேரத்தில் கூட வந்து, இந்த நேரத்தில் நீ ரெடியாக இருக்கணும், இந்த மாதிரி கூட சொல்லலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இட் இஸ் டைம் டு மேக் காஃபி. இந்த நேரத்தில் தான், இந்த ஓகேவா, இந்த நேரத்தில் தான் வந்து காஃபி செய்யணும், காஃபி வந்து பண்ணணும். ஓகேவா? மேக் காஃபினா காஃபி பண்ணணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? இட் இஸ் டைம் ஃபார் அஸ் டு ஸ்பீக் நவ். இப்போதான், இந்த நிமிஷத்துல தான் வந்து நீங்கள் பேசணும். இப்போ பேசணும்னா உங்களால் வந்து பேச முடியாது. அதுதான் வந்து இங்களை இந்த இதில் வந்து சென்டென்ஸில் சொல்கிறாங்க. இட் இஸ் டைம் ஃபார் அஸ் டு ஸ்பீக் நவ். இந்த நேரத்தில் தான், இந்த இப்போ இப்போ தான் வந்து உங்களால் பேச முடியும். இப்போ தான் வந்து நீங்கள் பேசணும். அதுதான் வந்து இந்த சென்டென்ஸில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? இட் இஸ் டைம் ஃபார் லன்ச். இந்த நேரத்தில் தான் வந்து லன்ச் சாப்பிட்ணும். ஓகேவா? இந்த என்ன டைம், இப்போ என்ன நேரம்? லன்ச் டைம், லன்ச் டைம். அதுதான் வந்து இங்கே இங்கிலீஷில் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இட் இஸ் டைம் ஃபார் லன்ச். திஸ் இட் இஸ் டைம் ஃபார் லன்ச். இந்த நேரம் வந்து லன்ச்சுக்காக, ஃபார் லன்ச், லன்ச்சுக்காக. ஓகே? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, இப்போ வந்து டாபிக் நம்பர் 8, கான்செப்ட் நம்பர் 8. இதுக்கப்புறம் வந்து ரெண்டு கான்செப்ட் இருக்குது, அதுதான் வந்து வீடியோ கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே? முதல்ல வந்து கவனமாக பாருங்கள். டேக், டேக்னா வந்து எடுக்கும் மீனிங். சில டைம் வந்து ஆகும், ஆகும், இந்த டைம் வந்து இந்த மீனிங் கூட வரும். ஓகேவா? ரெண்டு மீனிங் வரும் இங்கிலீஷில் வந்து டேக்குக்கு. முதல்ல வந்து எடுக்கணும், இந்த மீனிங் வரும், எடு அப்படின்னா எடுக்கும். ஓகேவா? எடுக்கும், எடு. டேக்குக்கு வந்து இங்கிலீஷில் ரெண்டு மீனிங் இருக்குது. முதல்ல வந்து எடுக்கும் அப்படி இல்லைன்னா ஆயிடும், ரெண்டு சென்ஸில் வந்து வரும். ஓகேவா? அது என்ன எப்படின்னு வந்து எக்ஸாம்பிள் மூலயமா பார்த்துக்கலாம். அது வந்து சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மீனிங் வரும். இப்போ முதல் சென்டென்ஸில் எந்த மாதிரி சென்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். இட் டேக்ஸ் மீ 2 hours டு ரீச் காலேஜ். காலேஜ் போய் சேர்றதுக்கு இன்னைக்கு வந்து 2 நிமிஷம் ஆகும், சாரி 2 மணி நேரம் ஆகும். காலேஜ் போய் சேர்றதுக்கு வந்து எனக்கு 2 மணி நேரம் வந்து ஆகும். இப்போ வந்து இங்கே வந்து டேக்ஸோட மீனிங் என்ன? ஆகும் அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஆகுது. இட் டேக்ஸ் மீ 2 hours டு ரீச் காலேஜ். காலேஜ் போய் நான் காலேஜ் போய் சேர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. இது வந்து ப்ரெசென்ட்ல சொன்னேன். இப்போ வந்து பாஸ்ட்ல பார்க்கலாம். பாஸ்ட் ஃபார்ம். ஓகேவா? வெர்ப் 2, V2 வந்து பாஸ்ட் ஃபார்ம். இட் டுக் மீ 5 minutes டு ட்ரெஸ் அப். ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு வந்து, ட்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? 5 நிமிஷத்தில் வந்து நான் ட்ரெஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? இட் டுக்ஸ் மீ 5 minutes டு ட்ரெஸ் அப். ட்ரெஸ் பண்ணுறதுக்காக வந்து 5 நிமிஷம் எனக்கு ஆயிடுச்சு. இதுதான் வந்து மீனிங், ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள். இட் வில் டேக் மீ 30 minutes டு ஃபில் மார்க்ஸ், மார்க் இன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் மார்க் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு 30 நிமிஷம் எடுக்கும் ஃபியூச்சரில். ஓகேவா? புரிஞ்சுதா? எடுக்கும் குளோ மீனிங் வரும், ஆகும் குளோ வந்து ஆகும், அந்த மாதிரி மீனிங் கூட வரும். டேக்குக்கு வந்து 2 மீனிங் இருக்கு. ஆனால் டேக்குக்கு முன்னாடி வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? இட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ரொனௌனாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இட்ஸ், ITS. இங்கே வந்து இட்டு மட்டும் தான் பார்த்தோம், இங்கே வந்து இட்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து கான்செப்ட் நம்பர் 9.
கவனமா பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். தி லெமன் ஜூஸ், எலுமிச்சை ஜூஸ் இருக்குது இல்லையா, எலுமிச்சை பழம் வந்து, தி லெமன் ஜூஸ் இஸ் இன் இட்ஸ் பாட்டில். லெமன் ஜூஸ், லெமன் எலுமிச்சை பழோட ஜூஸ் வந்து அதோட பாட்டில்ல இருக்கு, அதோட பாட்டில்ல இருக்கு. இதுதான் வந்து மீனிங். இங்க இட்ஸ், இட்ஸ் வந்து என்ன மீனிங்கு, அதோட, அது ஓட, அதுதான் வந்து இங்க மீனிங். ஓகேவா, இப்போ வந்து சென்ஸ் என்ன வரும், அதோட. தி ஐஸ் கியூப் இஸ் இன் இட்ஸ் ட்ரே, ஐஸ் கியூப் வந்து அதோட ட்ரேல இருக்குது, அதோட ட்ரேல இருக்குது. எதோட ட்ரேல, ஐஸ் கியூபோட ட்ரேல இருக்குது, அதோட ட்ரேல வந்து ஐஸ் கியூப் வந்து இருக்கு. ஓகேவா, தி டியூப் லைட் ஹாஸ் இட்ஸ் ஓன் பிரைட்னஸ், டியூப் லைட்ஸ்க்கு வந்து அதோட ஓன பிரைட்னஸ் இருக்கு. தி டியூப் லைட் ஹாஸ் இட்ஸ் ஓன் பிரைட்னஸ், அதோட டியூப் லைட்டுக்கு வந்து, டியூப் லைட் கிட்ட என்ன இருக்கு, அதோட ஓன் பிரைட்னஸ் இருக்கு, அதோட பிரைட்னஸ் இருக்கு. இங்க வந்து இட்ஸ் வந்து அதோட, அதோடனா அவனோட சொந்த, சொந்த பிரைட்னஸ் இருக்குது. ஓன் வந்து சொந்தம், இட்ஸ்னா அதோட. ஓகே, டியூப் லைட்டுக்கு வந்து அதோட சொந்த பிரைட்னஸ் இருக்குது. ஓகேவா, அதுதான் வந்து கான்செப்ட் நம்பர் 9. இப்போ வந்து கான்செப்ட் நம்பர் 10 பார்க்கலாம், கவனிங்க. கான்செப்ட் நம்பர் 10 வந்து கான்ட்ராக்ஷன். கான்ட்ராக்ஷன்னா இட் ஈஸ் இட் ஹேஸ்க்கு வந்து இந்த மாதிரி கூட எழுதலாம். ஓகேவா, அது சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இட் ஈஸ் ஆகும், இட் ஹேஸ் ஆகும். அது வந்து பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் அந்த மாதிரி கமா போட்டு எழுதிட்டா இட் ஈஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எழுதுறதுக்கு தேவையில்லை. நான் வந்து உங்களுக்கு சொல்றதுக்காக இங்கே எழுதியிருக்கேன், நீங்கள் வேணால் வந்து எழுதுறதுக்கு தேவையில்லை, அப்படியே எழுதலாம். இட்ஸ் ஏ டைட்டி கார், இது வந்து கெட்ட துணி அப்படின்னு கூட வந்து சொல்லலாம், அப்படி இல்லையா. இட் ஈஸ் ஏ டைட்டி கிளாத், இட் ஈஸ் ஏ டைட்டி கிளாத், இது வந்து ஒரு கெட்ட துணி, இந்த மாதிரி கூட வந்து சொல்லலாம். ஏ வந்து இங்க வந்து ஒரு மென்ஷன் ஆகுது. ஓகே, இங்க பாருங்க, இங்க வந்து நான் ஈஸ் எழுதவே இல்லை. இட்ஸ் வெரி ஹாட் டுடே, இது ரொம்ப வேக்காடா இருக்குது, ரொம்ப. இட்ஸ் வெரி ஹாட் டுடே, இன்னைக்கு ரொம்ப வேக்காடா இருக்கு. ஓகேவா, டேக்கு என்ன என்ன யூஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன், டே வந்துருச்சுன்னா ஆஸ் ஏ இன்ட்ரோடக்டரியா வந்து இட்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஓகேவா, அதுதான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்கே கூட வந்து ஈஸ் யூஸ் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு வந்து நான் சொல்றதுக்காக எழுதியிருக்கேன். இட்ஸ் எ பேட் ஐடியா, இது வந்து ஒரு கெட்ட ஐடியா. ஐடியாவுக்கு வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, யோசனை. இது வந்து ஒரு கெட்ட யோசனை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுதான் வந்து இட்ஸோட, இட்டோட 10 கான்செப்ட். இந்த கான்செப்டோட வந்து இது 10 கான்செப்ட்லாம் தான் இருக்குது. இதோட லாஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, இட் ஹேஸ். இட் ஹேஸ் வந்து பார்த்துக்கலாம் முதல்ல. இட் ஹேஸ், ஹேஸ்க்கு வந்து ஹெச்ஏ நான் வந்து போடல, அதுக்கு பதிலாக வந்து கமா போட்டிருக்கேன். இட்ஸ் பீன் ரைனிங் சின்ஸ் மார்னிங், காலையிலேருந்து மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கு, பெஞ்சிக்கிட்டே இருந்திருந்தா வந்து இட் ஹேஸ் பீன் யூஸ் பண்ணுவாங்க. இட்டு வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர், அது கூட வந்து ஒரு வீடியோ வரும், அப்போ வந்து நான் சொல்றேன். இட்ஸ் ஹேஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் மார்னிங், காலையிலேருந்து வந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, இதான் வந்து நாங்கள் சொல்றேன். இப்போ ஹேஸுக்கு வந்து, இட் ஹேஸ்க்கு வந்து நான் கான்ட்ராக்ஷனாக கமா போட்டு எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு செப்பரேட் டென்ஸ் வீடியோல வந்து நாங்கள் பார்க்கலாம். ஓகே, இதோட இந்த எக்ஸாம்பிளோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ண போறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.